சென்னை வியாசர்பாடி பிபி காலனியைச் சேர்ந்தவர் ஸ்ரீராம் வயது 21, ஆக்டிங் டிரைவராக வேலை செய்து வருகிறார். நேற்று காலை இவரது தாய் பாகியலட்சுமி தொலைபேசி மூலம் எம்கேபி நகர் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு தனது மகன் ஏதோ ஒரு போதைப் பொருளை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருக்கிறான், அதை சாப்பிட்டவுடன் அவனது நடவடிக்கைகள் சரியில்லை என கூறியுள்ளார். போலீசார் உடனே ஸ்ரீராம் வீட்டிற்கு சென்று சோதனை செய்தனர். அப்போது வீட்டின் உள் அறையில் 630 மில்லி கஞ்சா ஆயில் பதுக்கி வைத்திருந்தது தெரிந்தது. இதன் மதிப்பு 1.5 லட்சம் ரூபாய். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீராமை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். ஸ்ரீராம் கொடுத்த தகவலின் பேரில் எம்கேபி நகரைச் சேர்ந்த பர்வேஷ் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். அவரிடம் விசாரித்ததில் கேரளாவைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் ஓட்டேரியில் தங்கி செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்தார். கஞ்சா விற்பனையில் அவருக்கும் தொடர்பிருப்பது தெரிந்தது. சமீபத்தில் சதீஷ் ஓட்டேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரிடமிருந்து 10 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. சதீஷின் சகோதரரான அருண் என்பவர் டிரைவர்களான பர்வேஷ் மற்றும் ஸ்ரீராமை வட மாநிலங்களுக்கு சவாரி செல்லும் போது கஞ்சா வாங்கி வர சொல்வதும் அதனை அவர்களை வைத்தே கைமாற்றி விடுவதும் விசாரணையில் தெரிய வந்தது. ஸ்ரீராம் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட 630 கிராம் கஞ்சா ஆயிலை அருண் தான் கொடுத்து வைத்துள்ளார். அதை வேறு ஒருவருக்கு கைமாற்றுகிறந்த நிலையில் அதனை ஸ்ரீராம் லேசாக எடுத்து சாப்பிட்டுவிட்டு போதையில் வீட்டில் கலாட்டா செய்ததால் அவரது தாய் போலீசாரிடம் போட்டு கொடுத்து விட்டார். ஸ்ரீராம் மற்றும் பர்வேஷ் ஆகிய இருவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முக்கிய குற்றவாளியான கேரளாவைச் சேர்ந்த அருணை தேடி வருகின்றனர்.